பேட்டை படத்திலிருந்து நீக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்ட சன் பிக்சர்ஸ். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த், விஜய் சேதுபதி, த்ரிஷா, நவாஸ்தீன், ஜித்திக், சிம்ரன், மேகா ஆகாஷ் உள்ளிட்டோர் நடிச்ச பேட்டை படம் ரிலீஸ் ஆகி 3 ஆண்டுகள் ஆகிடுச்சு. பேட்டை படத்தை பார்த்த ரஜினி ரசிகர்களுக்கு சந்தோஷத்துல கண்ணீரே வந்து விட்டது. படம் முழுக்க தலைவரை இந்த அளவுக்கு ஸ்டைலா காட்டியிருக்கிறாரு அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ வாழ்த்தினாங்க. இந்த நிலையில பேட்டை படத்தின் இதுவரை வெளிவராத போஸ்டரை ட்விட்டர்ல வெளியிட்டு கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கையின் மிகவும் மேஜிக்கலான நாள் வந்து இன்றுடன் 3 ஆண்டுகள். லவ் யூ தலைவா. இந்த நாளுக்கு இந்த போஸ்டர் மட்டுமே போதாது, ஸ்பெஷல் டிலீட்டட் காட்சி ஒன்று இன்று மாலை 6 மணிக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கார்த்திக் சுப்ராஜின் ட்வீட்டை பார்த்த ரஜினி ரசிகர்களோ, இது போன்று இன்னும் எத்தனை போஸ்டர்கள் வச்சிருக்கீங்க, தயவு செய்து வெளியிடுங்க, பத்திரமா வைத்து என்ன செய்ய, தலைவரின் அடுத்த படத்தை இயக்க சரியான ஆள் நீங்க தான் அப்படின்னு தெரிவிச்சாங்க. இந்த படத்தில் நீக்கப்பட்ட காட்சிகளை வெளியிட்டு ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு. இணையத்திலையும் இந்த காட்சிகள் ட்ரெண்ட் ஆகி வருது. ரஜினி மற்றும் விஜய் சேதுபதி காட்சிகள் இதை இடம்பெற்றிருக்கு. இந்த காட்சிகளை பார்த்ததும் மறுபடியும் கார்த்திக் சுப்ராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினியை வைத்து படம் இயக்க கோரிக்கை வைத்து வராங்க. செம கெத்து காட்டிய மாஸ்டர் முதலிடத்தில் தளபதி விஜய். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல வெளியான மாஸ்டர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படத்துல மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வில்லனா நடிச்சிருந்தாரு. மேலும் மாளவிகா மோகன், நாசர், சாந்தனு, ஆண்ட்ரியா உள்ளிட்ட பல பிரபலங்கள் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருந்தாங்க. கடந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியான இந்த திரைப்படம் கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அதிக வசூல் சாதனை படைத்த படமா திகழ்ந்தது. இந்த படத்துல விஜய் கல்லூரி பேராசிரியராக செம ஸ்டைலிஷ் வாத்தியாராக நடிச்சு பட்டைய கிளப்பியிருந்தாரு விஜய். இவருக்கு ஜோடியா மாளவிகா மோகன் நடிச்சிருந்தாங்க. மேலும் முரட்டு வில்லனா விஜய் சேதுபதி தளபதிக்கு செம டஃப் கொடுத்தாரு. எனவே விஜயின் நடிப்பை போலவே விஜய் சேதுபதியின் நடிப்பு ரசிகர்களை வெகுவா கவர்ந்தது. எப்பொழுது பவானியை மையமா வைத்து ஒரு படத்தை எடுப்பீங்க அப்படிங்கிற கேள்விகளும் ரசிகர்களால கேட்கப்பட்டது. மாஸ்டர் படத்துல இருந்து வெளியான குட்டி ஸ்டோரி, வாத்தி கம்மிங், வாத்தி ரைடு அப்படின்னு அனைத்து பாடல்களும் ரசிகர்களை கவர்ந்து அடுத்தடுத்த சாதனைகளை படைத்து வருது. குறிப்பா வாத்திகமிங் பாடலுக்கு பல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அவரவருக்கு பிடித்த வெர்ஷன்ல டான்ஸ் ஆடி வெளியிட்டு லைக்குகளை அள்ளியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க வாத்திகமிங் பாடல் 300 மில்லியன் ரசிகர்களால யூடியூப்ல பார்க்கப்பட்டு சாதனையும் படைச்சிருக்கு. சமீபத்துல ட்விட்டர் நிர்வாகம் ட்விட்டர் பக்கத்துல அதிக ஹேஷ்டாக்குகளை பயன்படுத்தப்பட்ட திரைப்படமா மாஸ்டர் படத்தை அறிவிச்சிருந்தது. இந்த நிலையில திரையரங்க உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் 2021 ஆம் ஆண்டு அதிக வசூல் செய்த திரைப்படம் மாஸ்டர் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை அறிந்த விஜய் ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை சமூக வலைதளங்கள் வாயிலா பகிர்ந்து வராங்க.